ஸ்பெஷல் ஆஃபர்ல உங்க பட்ஜெட்ல வீடு வாடகைக்கு வேணுமா? நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 766-700-8999. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. மேகதாட்டூர்ல அணை கட்ட போகிறான் கர்நாடகத்துக்காரன். அதற்கு எல்லா பொருட்களையும் சேகரித்து வைத்து விட்டான். பணமும் ஒதுக்க போகிறான். டெல்லி அரசு பச்சை கொடி காட்டிவிட்டது. நீங்கள் அணையை கட்டி கொடுங்கள், நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டான். நமக்கு கபினி கிருஷ்ணராஜ சாகருக்கே தண்ணீர் வராது, மேட்டூருக்கும் தண்ணீர் வராது. இந்த ஆண்டு நல்ல மழை பெய்ததுனாலே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சி நீடிக்காது. மத்திய அரசு பஞ்சகம் செய்கிறது, துரோகம் செய்கிறது. மேகதாட்டு அணைக்கு அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள், மறைமுகமாக அனுமதி கொடுக்கிறார்கள் என்பதை இதே கிருஷ்ணகிரியிலே வைத்து சொல்லிவிட்டு போனேன் 2012. அதற்கு பிறகு 2015 ஒரு அமைச்சருடைய வீட்டில், மத்திய அமைச்சருடைய வீட்டில், கர்நாடக அமைச்சருடைய வீட்டில் அவர்கள் கூடி ஒரு முடிவு செய்தார்கள். அந்த முடிவு செய்த போது நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்கள் அணை கட்டிக்கொள்ள ஏற்பாடு செய்யுங்கள் என்று 9,000 கோடி அதற்கு பிறகுதான் அவர்கள் பட்ஜெட்டிலே ஒதுக்கீடு செய்தார்கள். இது ஒரு ஆபத்து. இன்றைக்கு நம் தலைக்கு மேலே கத்தி போல தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 4 நாட்களாக தமிழ்நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிற பிரச்சனை கோயம்புத்தூர். அந்த காரிலே முதலிலே குண்டு வெடித்து அந்த காரிலே வந்திருந்த நபர் கருகி மாண்ட அந்த செய்தி, முதலில் 2 சிலிண்டர்களாக இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் முதலமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் டிஜிபியையும் ஏடிஜிபியையும் உடனே அங்கே அனுப்பி வைத்தார்கள். அடுத்த 10 மணி நேரத்துக்குள்ளாக அங்கே டிஜிபியும் ஏடிஜிபியும் அங்கே போய் பார்த்துவிட்டு விசாரணை செய்து இது இதில் ஒரு சதி இருப்பது போல தெரிகிறது, இது அந்த ஒரு நபர் பெயரை சொல்லி அவர்தான் இந்த வண்டியை ஓட்டி கொண்டு வந்திருக்கிறார் என்று அவருடைய வீட்டை போய் சோதனை செய்து பார்த்த பொழுது சந்தேகத்துக்குரிய பல பொருட்கள் அங்கே கிடைத்தன, பல ஆவணங்கள் கிடைத்தன. எனவே எவ்வளவு வேகமாக துரிதமாக செயல்பட முடியுமோ, தமிழ்நாட்டு காவல்துறையை குறை சொல்வதில் அர்த்தமில்லை, எவ்வளவு துரிதமாக வேலை செய்ய முடியுமோ மின்னல் வேகத்திலே இவர்கள் வேலை செய்தார்கள். ஆனால் அது அப்படி இருந்தும் கூட அவர்கள் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கே அனுப்பி வைப்போம், அவர்களும் இதை ஆய்வு செய்யட்டும், அவர்களும் விசாரணை செய்யட்டும் என்று டிஜிபியையும் சீஃப் செக்ரட்டரியும் வைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். ஆக என்ஐஏயும் விசாரணை நடத்தப் போகிறது. தமிழ்நாட்டில் இம்மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது, அதற்கு எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியுமோ, இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்கனவே இப்பொழுது 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் எல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டிலே சமத்துவமும் சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் தொடர்ந்து நீண்டகாலமாக இருந்து வருகிறது. அதை பாழ்படுத்தக்கூடிய வகையிலே யார் செயல்பட்டாலும் சரி, அதன் பின்னணியிலே யார் இருந்தாலும் சரி, அதற்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. முதலமைச்சர் அவர்களும் இதிலே மிகுந்த கவலையோடு இதை எப்படி தடுப்பது என்பதற்காக எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதனால்தான் 3 காவல் நிலையங்கள் கோயம்புத்தூரிலே புதிதாக திறப்பதற்கும், நுண்கருவிகளை கொண்டு ஆய்வு செய்வதற்கும் அவர்கள் நேற்றைக்கு ஆணை பிறப்பித்திருக்கின்றார்கள். இதை அதே நேரத்தில் இதை அரசியலாக்குவதற்கு முயற்சித்தால் அது மிகவும் தவறாக முடியும். ஏனெனில் ஆளுகிற அரசு அமைதியை நிலைநாட்டுவதற்கு கடுமையான முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. அப்படித்தான் மேற்கொண்டு செயல்பாடுகளிலே
ஈடுபட்டு வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் மகாத்மா காந்தியை சுட்டுக்கொண்ட கோட்ஸே வாழ்க என்றும் காந்தி ஒழிக என்றும் மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் ஒரு பல்லாக்களை ஒரு ரதம் செய்து அதிலே ஒரு உருவத்தை வைத்து அது கோட்ஸேயின் உருவம் என்று சொல்லி கோட்ஸே வாழ்க காந்தி ஒழிக என்று ஊர்வலம் போவதை அதை இங்கே இருப்பவர்கள் வேறு யாரும் கண்டிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு விரோத மனப்பான்மையை சாவர்கர் காந்தியினுடைய படுகொலையிலே சம்பந்தப்பட்டவர் அவருக்கு விழா கொண்டாடுகிறார்கள். இது ஒரு பக்கத்திலே நடக்கிறது. ஒரு பக்கத்தில் இஸ்லாமியர்கள் பல இடங்களிலே தாக்கப்பட்டு வடநாட்டிலே பல இடங்களில் ஈவ் இரக்கமில்லாமல் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இங்கே தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் என்பது மிக மிக அவசியமாகும். அதற்கு ஊராக யாராக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமியர்களா இந்துக்களா கிறிஸ்தவர்களா யாராக இருந்தாலும் சரி, அதை கடும் நடவடிக்கை எடுத்து யாராக இருந்தாலும் பின்னணியில் யார் இருந்தாலும் சரி அதை கடும் நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தமிழக அரசு துரித வேகத்திலே செய்து வருகிறது. இனி எதிர்காலத்திலும் அப்படி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற மாநிலங்கள்லாம் ஹிந்தி வந்து படிக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பதாகவும் தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பதாக ஒரு கட்டுக்கதையாக இருக்கிறதாகவும் இதனால் மாநில வளர்ச்சியே தடைப்படுது அப்படின்னு சொல்லி தமிழக அரசை கண்டிச்சு பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியை திணிப்பதே மத்திய அரசு தான். இந்தியை திணிக்க மாட்டோம். இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்றவரை ஆங்கிலம் நீடிக்கும் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு 57 வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் அதை மீறி இந்தியை திணிப்பதன் மூலமாக பாதிக்கப்படுகிறவர்கள் தமிழர்கள் தான். இங்கே இந்தி பேசுகிறவர்களும் தான் வேலை பார்க்கிறார்கள், தமிழர்களுக்கு வேலை இல்லை. அப்படி அதனுடைய விளைவு தான் கடற்படையினர், இந்திய கடற்படையினர் தமிழக மீனவர்களை தாக்கும்போது உங்களுக்கு ஹிந்தி தெரியாதாடா, எதுக்குடா இந்தியாவில் இருக்கீங்க என்று சொல்லி தாக்கியிருக்கிறார்கள். நான் கூட அது குறித்து அறிக்கை கொடுத்திருந்தேன். ஆகவே இந்தி திணிப்பு என்பதை 85 இந்தியாவிலே தமிழ்நாடு எதிர்த்து வருகிறது. மறைமலை அடிகளார், சுத்தானந்த பாரதியார், தந்தை பெரியார், பெரிய தலைவர்கள் எல்லாம், உமா மகேஸ்வரனார், 1938 எதிர்த்து வருகிறோம். காரணம், தமிழ் 3 இல்லை அதற்கும் கீழே போய்விடும். இந்தியை கொண்டு வந்து திணிப்பதன் மூலமாக தமிழுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதனால்தான் 85 அரசியலுக்காக அல்ல, தமிழ்நாட்டினுடைய மொழியை காப்பதற்காக, தமிழ் மொழியை காப்பதற்காக இந்தியை எதிர்த்து வருகிறோம். இந்தியை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. 8 தீக்குளித்து மாண்டார்கள், எண்ணற்றவர்கள் ரத்தம் சிந்தினார்கள், எண்ணற்றவர்கள் தங்களுடைய உயிர்களை தந்தார்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த போராட்டங்களிலே ஈடுபட்டார்கள். ஆகவே இந்தியை எக்காரணத்தை முன்னிட்டும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. கோவை சம்பவத்தை தொடர்ந்து ஒரு பதற்ற நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதாவது ஒரு சம்பவம் நடந்த அடுத்த சில மணி நேரத்திற்குள்ளே அங்கே டிஜிபி போகிறாரு, ஏடிஜிபி போகிறாரு. போய் அடையாளம் தெரியாமல் கருகி போயிருந்தவனுடைய உடம்பை இது யாருன்னு கண்டுபிடிச்சி அதற்கு அவனுடைய வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் பார்த்து அதுக்கு யாரெல்லாம் தொடர்பு இருந்தது என்பதை கண்டுபிடித்து இவ்வளவு வேகமாக இந்தியாவில் வேறு எங்கேயும் செயல்படலை. தமிழ்நாட்டு காவல்துறை மிக வேகமாக செயல்பட்டது. அதனால் அப்படி இருந்தாலும் கூட என்ஐஏக்கு பவர் கொடுத்து அவங்க இங்கே வந்து அவங்க வந்து விசாரிக்கட்டும், அவங்களுக்கும் தமிழ்நாடு போலீஸை இணைந்து செயல்படட்டும் சொல்லி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். பிஜேபி எப்படியாவது தமிழ்நாட்டிலே இந்த மத நல்லிணக்கத்தை சிதைத்து, இந்த சகோதரத்துவத்தை சிதைத்து தமிழ்நாட்டில்
எப்படியாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிஜேபி தான் நினைக்கிறதே தவிர, பிஜேபி தான் இந்த நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இதுவரை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி பாஜக தமிழ்நாட்டில் காலூண்டுறதுக்கான வேலைகளை ஈடுபட்டிருக்கிறதா சொல்றாங்க. பாஜக காலூண்ட முடியாது. அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனை. பாஜக இது வந்து திராவிட மண். தந்தை பெரியார், டிஎம் நாயர், நடேசனார், தியாகராயர் இவர்களெல்லாம் விதைத்த அந்த திராவிட விதை ஆழ விருட்சமாக, அசைக்க முடியாத விருட்சமாக வளர்ந்தோங்கி இருக்கிறது. இங்கே வந்து அவர்கள் வந்து அதிமுகவினுடைய பிரச்சனையை பயன்படுத்தியெல்லாம் அவர்கள் இங்கே காலூன்ற முடியாது, பிஜேபி இங்கே அவர்கள் நினைப்பதை செய்ய முடியாது. காவல்துறை சில தகவல்களை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டு இருக்காரு. அவர் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறாரு. எதை எடுத்தாலும், எந்த பிரச்சனை எடுத்தாலும் பொறுப்பு இல்லாமல் அபாண்டமான பழிகளை சொல்கிறது, அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்வது, இதை வழக்கமாக வைத்திருக்கிறார் அவர். அவருக்கு மேலே பிஜேபியினுடைய தலைவர்களுடைய நெருக்கத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் இம்மாதிரி பொறுப்பற்ற முறையிலே பேசி வருகிறார். அதே போல் மத்திய அரசு இந்த செயல்படுத்தப்படும் திட்டங்களை நாங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை அனுப்பி வைக்கிறத பற்றி, இதனால வந்து மத்திய மாநில அரசுகளோட இணக்கமான ஒரு உணர்வு இருக்காத அளவுக்கு சொல்கிறாங்க. 15 மசோதாவுக்கு கையெழுத்து போடாமல் கவர்னருங்க வச்சுருக்காரு. இந்த கவர்னர் வந்து ஆளுநர் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜெண்டா செயல்படுறாரே தவிர தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக அவர் செயல்படலை. ஆமாம், இங்கே ஒரு ஆளுநர் மத்திய அரசினுடைய ஏஜெண்டாக இருந்து கொண்டு தமிழக அரசுக்கு எவ்வளவு இடையூறு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்திய மீனவர்கள் வந்து இலங்கை இராணுவத்தால் கடற்படையால் வந்து கைது செய்யும் நடவடிக்கையும் நடந்துட்டு இருக்கு. நேற்று இரவு தங்கச்சி மடத்திலிருந்து போன மீனவர்களை கைது செய்து 7 பேரை இன்னைக்கு கொண்டு போய் காங்கேசன் துறையில் கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்கிறாங்க தங்கச்சி மட மீனவர்களை. இது அன்றாட நிகழ்ச்சியாக இருக்கு. படகை விடுறதில்லை. லட்சக்கணக்கான மதிப்புள்ள படகு, கடன் வாங்கி இவங்க கொண்டு போன படகை விடுறதில்லை. இவங்களை வந்து இந்திய அரசு மனு போட வேண்டியது, கேட்க வேண்டியது, அது பிறகு 20 நாள் கழித்து 40 நாள் கழித்து அவங்களை விடுதலை பண்ண வேண்டியது. தமிழக மீனவர்களை இந்திய குடிமக்களாக இந்திய அரசு நினைக்கிறதா என்பதே சந்தேகத்துக்குரியதாகிவிட்டது. இருக்கும்போது அங்கே வந்து தாய்மொழி எதுவும் பாதிக்கல, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி பிஜேபிக்காரங்களே கேட்குறாங்க. பிஜேபிக்காரங்களுக்கும் இந்த மொழி பிரச்சனைக்கு சம்மந்தமே கிடையாது. கர்நாடகாவையோ கேரளாவையோ முன்பு அவங்க ஏற்றுக்கிட்டவங்களே இப்போ எதிர்க்கிறாங்க. கர்நாடகாவிலே எதிர்ப்பு வந்துருச்சு, மற்ற மாநிலங்களிலே எதிர்ப்பு வந்துருச்சு. இந்தி எதிர்த்து நம்முடைய மொழி, உலகத்தினுடைய மூத்த மொழியாகிய இந்த மொழி பாதிக்கப்படும் என்பதனால்தான் 85 வருஷமாக எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே மற்ற மாநிலங்கள் நம்மை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்ற மாநிலங்களிலும் இந்த உணர்வை ஏற்படுத்துவோம். 86 வருஷமாக போகிற ஒரே ஆள் தமிழ்நாட்டிலேயே அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் போய் கொண்டிருந்தார்களே தவிர மற்றவங்க யாரும் போகாத காலத்தில் நான் போனேன். 4 வருஷம் நான் ஜெயிலில் இருந்த காலத்தில் போகலையே தவிர 46 ஆண்டுகளாக பசும்பொண்ணுக்கு போகிற சின்னஞ்சிறு வயதிலிருந்து தேவர் மேலே எனக்கு ஒரு பற்றுதல். அவர் அதிக நாட்கள் சிறையில் இருந்தார், ஒழுக்கத்திலே பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தார். அவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட மக்களை, தலித் மக்களை உள்ளே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்கிற போது, அங்கே உள்ளே விடக்கூடாது என்று நினைத்த போது அவர் வந்து அறுக்கி விட்டார், அங்கே யாராவது பிரச்சனை பண்ணால் நான் தான் வருவேன்,
என்று. ஏன்னா காந்தியடிகள் சொல்லியிருந்தார், இந்த கோயிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட மக்களை உள்ளே அனுப்பணும்னு சொல்லி. பசும்பொன் தேவர் தான் அதுக்கு அந்த பாதுகாப்பை கொடுத்தார். ஆகவே அவர் சாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தலைவர், நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர், நேதாஜிக்கு சேனாதிபதியாக இருந்த ஒரு தலைவர், ஒழுக்கத்திலே உன்னதமான குணங்களை கொண்ட தலைவர். அதனால் பசும்பொன்னுக்கு நான் வருடந்தோறும் போய்கிட்டு இருக்கிறேன். மின்னல் வேகத்தில் துரித நடவடிக்கை தான் எடுத்திருக்கிறாங்க. சில மணி நேரத்திற்குள்ளாக ஏடிஜிபி போகிறார், டிஜிபி போகிறார், போய் கண்டுபிடிச்சி யாருன்னே தெரியாது, உடம்பே கருகி போச்சுன்னு சொன்னதால் பேர் முதற்கொண்டு கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு போய் சோதனை போட்டு அங்கே கிடைத்த ஆதாரங்களை தேடி 5 பேரை கைது செய்து இதை விட வேகமாக செயல்பட முடியாது. ஆகவே தமிழ்நாடு காவல்துறை வந்து நம்ம குறை சொல்கிறது தவறு. தமிழ்நாட்டு காவல்துறை அது ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு சமமானதுன்னா இன்றைக்கு ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு சமமான துறை தான் தமிழ்நாட்டு காவல்துறை. குறிப்பாக உளவு பிரிவுன்னு சொல்லி ஒரு 3 காவல் நிலையங்களை அமைப்பது என்று சொல்லி அது அதோட நுண்கருவிகளை கொண்டு ஆய்வு செய்வதற்கெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நேற்று டிஜிபி சீஃப் செக்ரட்டரி எல்லாரையும் வச்சு கூடி பேசுனதில் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு வந்து சட்டக்கல்லூரிக்காக போனவங்க வந்து தாக்கப்பட்டதெல்லாம் வீடியோவாக எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது சம்மந்தமாக வந்து ஆந்திரா முதல்வர் வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அதுக்காக தலைவர்கள் ரொம்ப தமிழக தலைவர்கள் வந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. நான் கண்டனம் தெரிவிச்சிருந்தேன், பத்திரிகையில் போராட்டி நான் என்ன பண்ணுறது. அது குறித்து வந்து அதாவது இப்போ கேட்டீங்க, நல்ல கேள்வி. உடனே கண்டனம் தெரிவித்தேன் நான். ஆந்திராவில் இப்படி தாக்குனது கண்டனம் தெரிவித்தேன். அதே போல் மீனவர்கள் தாக்கப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவித்தேன். நேற்றைக்கு மீனவர்கள் தாக்கப்பட்டதுக்கு கைது செஞ்சதுக்கு இப்போ வரும்போது தான் காலையில் அறிக்கை கொடுத்துட்டு வரேன். அதுபோல் ஆந்திராவிலே சட்டக்கல்லூரி மாணவர்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்ல, அவர்கள் தாக்கப்பட்டதற்கு தண்டத்தொகை கொடுக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து தமிழ்நாடு அரசு ஆந்திர அரசோடு தொடர்பு கொண்டு இந்த சம்பந்தப்பட்ட காவலர் அந்த சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடியவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அறிக்கை கொடுத்திருக்கிறேன்.